வணக்கம். ஸ்டாலின் தான் என்னுடைய குரு. ஓப்பனாக உழைத்து பேசிய ராகுல்காந்தி. அதிர்ச்சியில் மற்ற மாநில முதலமைச்சர்கள். இதை பற்றின மூளை வார்த்தைகளை இப்போ நம்ம பார்க்கலாம். கர்நாடக மாநிலத்தில் 224 சட்டசபை தொகுதிகளுக்கான தேர்தல் ஒரே கட்டமாக மே 10 நடைபெறுகிறது. தேர்தலில் பதிவான வாக்குகள் மே 13 எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கின்றன. அங்கே வேட்பாளர்களை அறிவித்துள்ள காங்கிரஸ் கட்சி தீவிரமான தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் எம்பியுமான ராகுல்காந்தி அவர்கள் கர்நாடக மாநிலத்தில் முகாமிட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் கர்நாடக மாநிலத்தில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு அமோகமான வெற்றி கிடைக்கும் என்று கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில் கர்நாடக மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் ராகுல்காந்தி அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வழியை பின்பற்றி வருகிறார். அதாவது தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களை தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளாக கர்நாடக மாநிலத்தில் கொடுத்து வருகிறார் ராகுல்காந்தி அவர்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டில் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்தை திமுக தேர்தலின் போது அறிவித்திருந்தது. அதன்படி பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 உரிமைத் தொகை வழங்கும் திட்டம் செப்டம்பர் 15 அண்ணா அவர்கள் பிறந்தநாள் முதல் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். இதே திட்டத்தை கர்நாடக மாநிலத்தில் ராகுல்காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் வாக்குறுதியாக அறிவித்துள்ளார். அதாவது கர்நாடக மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தால் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ரூபாய் 2000 வழங்கப்படும் என்று ராகுல்காந்தி அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதோடு ஒவ்வொரு வீட்டிற்கும் மாதம் 200 மின்சாரம் இலவசம் என்றும் ராகுல்காந்தி அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டில் ஏற்கனவே 100 மின்சாரம் இலவசம் என்ற திட்டம் அமலில் உள்ளது. அதே திட்டத்தை தற்போது கர்நாடக மாநிலத்திலும் தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்திருக்கிறார் ராகுல்காந்தி அவர்கள். திமுகவின் இதே திட்டத்தை ஆம் ஆத்மியும் பஞ்சாப் டெல்லியில் பயன்படுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சி கர்நாடகத்தில் ஆட்சி அமைக்கும் முதல் நாளிலிருந்தே அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம் என்றும் ராகுல்காந்தி அவர்கள் வாக்குறுதி அளித்துள்ளார். இது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த ஹிட்டடித்த திட்டமாகும். திமுகவின் இதே வாக்குறுதி அங்கே காங்கிரஸ் மூலம் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களை அப்படியே பின்பற்றி கர்நாடக தேர்தலில் ராகுல்காந்தி அவர்கள் களமிறக்கி இருப்பது பாஜகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழியை பின்பற்றி கர்நாடக தேர்தலை சந்தித்து வரும் ராகுல்காந்தி அவர்களின் இந்த யுக்தி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.